சாஸ்திரம், இது செய்யணும். பெரியவங்களும் முட்டாள் கிடையாது. அப்போ கொடிமரத்துக்கிட்ட தான் வணங்கணும், விளக்க பார்த்து வணங்கணும். வணங்கிட்டு அந்த பலிபீடத்தை தொட்டு என்கிட்ட இருக்கிற பொய் பொறாமை திருட்டு கெட்ட எண்ணத்தெல்லாம் உங்ககிட்ட போட்டப்பா பலி போட்ட அதெல்லாம் நீ ஏற்றுக்கணும், உள்ளே நல்லவனாக போகணும். அதுதான் பலிபீடம். சோறு வைக்கிறதில்ல, ஆடுகோழி வெட்டுறதில்ல. பலி என்பதால் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதையெல்லாம் அங்கே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இங்கே கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலாக இருந்தால் நந்திக்கிட்ட அனுமதி கேட்கணும், உள்ளே போகிறேன் உள்ளே போகிறேன்ப்பா கேட்டுட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலாக இருந்தால் பிள்ளையார் சன்னதியை ஒரு தடவை தான் சுற்றணும், பிள்ளையார் சன்னதியை ஒரு தடவை தான் சுற்றணும். சிவபெருமான் சன்னதியாக இருந்தால் மூணு தடவை சுற்றணும், அம்பாள் சன்னதியை அஞ்சு தடவை சுற்றணும், அரச மரத்தை ஏழு தடவை சுற்றணும். அரச மரத்து கீழே பிள்ளையார் இருந்தால் காத்தால ஒன்பது மணி வரைக்கும் தான் பிள்ளையாரை சுற்றலாம். நீங்கள் சாயந்தரம் கோயிலுக்கு போகும்போது அரச மரத்தடி இருக்கிற பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வரலாமே தவிர சுற்றக்கூடாது. சுற்றினா புத்தி கட்டு.